ஜப்பானிய தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கி பெயரால் உருவாக்கப்பட்ட அடர்வன காடுகளுக்கு மியாவாக்கி காடுகள் என பெயர் சூட்டப்பட்டது. குறைவான பரப்பளவில் அதிகமான மரக்கன்றுகளை நடவு செய்வதே மியாவாக்கி முறை. 10 ஆண்டுகளில் வளரக்கூடிய மரங்கள் 2 ஆண்டுகளில் வளர்ந்து விடுகின்றன. இது பூமி வெப்பமயமாதலை குறைப்பதற்கு உதவுகிறது. காற்றில் ஈரப்பதத்தை தக்க வைக்க முடியும். கடற்கரை பகுதிகளில் இதுபோன்ற காடுகள் உருவாக்கப்பட இயற்கை பேரிடர்களில் இருந்து தடுக்கலாம். பறவைகள், பூச்சிகள், தேனீக்களின் வாழ்விடமாக அமைவதால் உயிர் சூழல்களும் மேம்படுத்தப்படும். திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு மியாவாக்கி காடுகள் குறித்து பகிர்ந்தபோது, திருச்சியில் மிகப்பெரிய மியாவாக்கி காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓராண்டில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் நம்ம மியாவாக்கி முறையில் 16 இடங்களில் வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். இதுவரைக்கும் வந்து நம்ம 9 கிராமத்தில் 52 ஏக்கரில் 8 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் மீதம் இருக்கக்கூடியதை வந்து 7 கிராமங்களில் வந்து 95 ஏக்கரில் வந்து 12 லட்சம் மரக்கன்றுகள் நடப்போகிறோம். ஸோ முழுவதுமாக 16 கிராம பகுதிகள், இப்போ கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளையும் சேர்த்து 147 ஏக்கரில் வந்து 18 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிட்டிருக்கோம். கண்டிப்பாக 2 மாத காலத்தில் வந்து நம்ம முடிச்சிருவோம். இருங்களூர் ஊராட்சித் தலைவர் வின்சென்ட் உணர்ச்சி பட பேசுகையில், இருங்களூர் ஊராட்சிக்கு சொந்தமான பெரிய ஏரி பகுதியில் 15 ஏக்கர் பரப்பளவில் 150,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு இன்றைக்கு அப்பகுதி ஒரு மிக பெரும் வனமாக மாறியுள்ளது என்றார். ஒரு வருஷத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு இயற்கையா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு பகுதியா உருவாக்க போறாங்க. அடுத்தது இன்னொரு 5-6 வருடத்துல ஒரு மிகப்பெரிய வனமாக இருக்கும். இந்த சவுத் ஏசியாவிலே பிக்கெஸ்ட் மெகாவாக்கினாக்க இதுதான். இன்ன வரைக்கும் இதுக்கெல்லாம் வரலாம். இதை வந்து சிறப்பாக செய்து கொடுத்த நமது ஆட்சியருக்கும் கோட்டாட்சியருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு ரக மரங்களை அதிகம் பயன்படுத்தி வருவதாகவும் பழவகை மரங்களும் அதிகமாக நடவு செய்யப்படுகிறது. மியாவாக்கி முறையில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் போது சூரிய ஒளியில் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு அனைத்து மரங்களும் வளர்வதால் இவ்வளவு பெரிய வளர்ச்சி எனவும் தெரிவித்தார் கோட்டாட்சியர். இந்த இடம் வந்து இப்போ கடந்த நவம்பர் மாதம் வச்சது, 10 மாதத்தில் என்னுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இதே போல் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து 9 இடத்துல பண்ணியிருக்கிறோம். மேலும் 6 இடத்துல பண்ணுறோம். 20 லட்சம் இலக்கீடாக வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே 20 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது இலக்கீடாக வச்சு வர அக்டோபருக்குள்ளே அந்த 20 லட்சம் நாங்கள் நட்டு முடிச்சிருவோங்க. அதுக்கான நிலம் தயாரிப்பு பணியெல்லாம் முடிவடைந்து விட்டது. ஷைன் திருச்சி அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் தர்மர் பேசுகையில், தொழிற்சாலைகள் நிறைந்த திருச்சி போன்ற பெருநகரங்களில் 1.5 லட்சம் மரக்கன்றுகள் ஒரே இடத்தில் நட்டு மிகப்பெரிய காடுகளை உருவாக்கியது பெரும் செயல் என தெரிவித்தார். அரசாங்கம் இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கடமை உள்ளது. அதனால் நம்மளால் முடிந்த அளவு ஒரு மரக்கன்றோ 2 மரக்கன்றுகளோ வைப்பதில்லாமல் சிறிய சிறிய பகுதிகளில் இது போன்ற குறுங்காடுகளை அமைக்க தன்னார்வலர்களும் தனிநபர்களும் முன்வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஆக்சிஜனுக்காக எவ்வளோ தட்டுப்பாடு கிடைத்து அலைந்தோம் என்பது இந்த உலகமே அறியும். இது போன்ற செயல்கள் பண்ணுவதன் மூலமாக பல்லுயிர் வளம், இந்த உலகம், இந்த பூமி வந்து மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இந்த மாதிரியான குறுங்காடுகளால் பல்லுயிர் பெருகி மழை வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீர் மட்டமும் உயர்வதற்கு அதிகப்படிய வாய்ப்புகள் உள்ளது. ஐயா நம்மளவர் சொல்வது போல் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல. காடுகளை மக்கள் பயன்படுத்தும் வகையில் காட்டில் நடப்போம் என்ற திட்டத்தோடு மக்களின் பயன்பாட்டிற்காக நடைபாதை அமைத்து இயற்கையான சூழலை மக்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த காடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன.